ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் வெந்தய குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு சின்ன பேனில் மூணு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரே தீயில் வச்சு வறுத்துக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக வருபட்டு வரும் இப்போ பாருங்கள் வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருபட்ருக்கு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் வெந்தயத்துக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம்ங்கிறது கரெக்டாக இருக்கும் இதுவும் நல்ல வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சீரகமும் நல்லா வருபட்டு வந்திருக்கு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு மண் சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும் அப்போது தான் அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்திருக்கு பூண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கழுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும் இந்த டைமில் நம்ம மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே நான் ஒரு எக்ஸ்ட்ரா காரத்துக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன எலுமி அளவு புளியை ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணியில் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க லோ ஹீட்டில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது அந்த குளம்பில் இருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வரும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெந்தய சீரக பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துடக்கூடாது மிச்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அந்த தூள் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கும் போது குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க